பாரத மாதா ஜெய். அம்மாவுக்கு அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம வந்து கிருஷ்ணர் காலத்துல எப்படி பண்ணாங்க, அவ்வளவு கொடூரமான எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா, நம்ம மக்களுக்காக தான் கடவுளையே கொடுமை பண்ணாங்க. ஏன்னா நம்ம கொடுமை பண்ணாம ஒரு ஆட்சி பண்ணவே முடியல. அப்ப பஞ்ச பாண்டவர்கள் கூட வைத்து, கர்ணனை வைத்து பயங்கரமான கிருஷ்ணரின் நீலைகள் பண்ணி கடவுளே வந்து கொடுமைப்படுத்துற. ஏன்னா அந்த கொடுமை இயேசு அனுபவிக்கிறார், ராமர் அனுபவிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அவரு ஒரு கொடுமை பத்தி தான் மனுஷனா பிறந்து சாப்பாடு எப்படிலாம் அவர் கஷ்டப்பட்டாருன்றது எனக்கு தெரியல. ஒரு கடவுளுடைய அம்சத்தில் தான் பிறக்கிறாரு கிருஷ்ணர். ஆனா அவருக்கும் ஒரு பயங்கரமான கொடுமைலாம் அவர் இதுல நடந்திருந்தா, அந்த கொடூரமான பண்ற என்ன பண்றாருன்னா, எப்படி ஒரு ரவுடிகள் எப்படி எல்லாம் ஒரு பணத்துக்காக எவ்வளவு பெரிய தவறு பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் கொலை பண்ணுவாங்க, அதே மாதிரிதான் அம்புல வந்து ஒரு கொலை பண்ணி தான் நாட்டி ஆட்சி பண்றாரு கிருஷ்ணர். அந்த காலத்திலேயே ஒரு கொடூரமான ஆட்சி. ஏன்னா அந்த அம்மா கிருஷ்ணரை ராமரை எல்லாரையும் யோசி எல்லாரையும் கொடுமை பண்ற அவங்கதான். அப்போ மக்கள்லாம் இது மாதிரியா கொடுமை பண்ணாதான் இந்த நாட்டுல வந்து ஊழல வைக்க முடியுன்றதுக்காக அப்பயே கிருஷ்ணர் ராமர் காலத்துல இருந்தே இந்த கொடூரமான ஒரு செயலை பாரத தாய் நம்ம கொண்டு வந்தாங்க இந்த உலகத்துக்கு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சட்டப்படி மனித அவதாரம் பண்ண சொல்லோ அந்த ராஜாக்கள் வைக்கிறதான் சட்டம். அப்போ இந்த மன்னர் காலத்துல மன்னர் வைக்கிறதான் சட்டம், பொதுமக்கள் பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது உலகத்துல அப்படின்றதான் பாரத தாயா பண்ணிக்கு சட்டம் கொண்டு வராங்க. அதே மாதிரி வெள்ளக்காரன் காலத்திலயும் அப்படிதான் சட்டம் கொண்டு வர, வெள்ளக்காரனை தவிர பொதுமக்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் கூட பேச முடியாது. ஏன்னா கடவுள் வந்து சித்திரவதை பண்ணி கடவுள் ஒரு மனித அவதாரம் பண்றாரு. எப்படின்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனா பிறந்து சாப்பாடு இல்லாம ஒரு ரவுடியா மாறி, அப்புறம் ஒரு வீரனா மாறி, அதுக்கப்புறம் மன்னனா மாறி, பயங்கரமான கொடுமை. மன்னனுக்கு அன்னைக்கு என்ன கிடையாது, சொந்த வீடு கிடையாது. ஒரு சாதாரண கொட்டாயில தான் மன்னன் வாழ்ந்திருப்பான். மன்னனுக்கு ஒரு கரிங்கல் கூட அவன் கட்டிக்கல. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து கடவுள் தவறு, இந்த உலகத்தில வந்து இந்த உலகமே லிங்கம் என்ற காமம் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்குது. அதனால லிங்கத்தை கோயில்ல வச்சு உலகம் ஃபுல்லாவே லிங்கம், அந்த ராம காலத்திலிருந்தே லிங்கத்தை வச்சு ராஜா ஆட்சி பண்ண, அந்த லிங்கத்துக்கு ஒன்னா கோயில் கட்டிக்கிறான்னு தர, அவனு சொந்தமா ஒரு கோயில கட்டிக்கல. அவன் உண்மையான கடவுளை நேசித்தான், காமம் என்ற லிங்கத்தை நேசித்தான் மன்னன். அவ்வளவு கொடூரமான பண்ணதுனால கடவுள் மேல அவ்வளவு பட்டு மன்னனுக்கு உருவாகுச்சு இந்த உலகம். அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கு மாறும் போதுதான் நம்ம இந்தியாவை காப்பாற்ற முடியும். அப்ப கிருஷ்ணரு சொல்றதான் அந்த உலகத்துல நடக்குது. அதே மாதிரியா நம்ம பிரதமர் கிருஷ்ணரா இருப்பாரா, இல்ல வெள்ளக்காரனா மாறுவாரா, இல்ல மன்னனா மாறுவாரா, அப்படி நம்ம ஒரு இந்தியாவில கொண்டு போனாதான் இந்த உலகத்தை நம்மளால காப்பாற்ற முடியும், இல்லனா உலகத்தை காப்பாற்ற முடியாது. அப்ப கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதே மாதிரிதான், கிருஷ்ணனா இருந்து அர்ஜுனனா அவர் மாறி இந்த உலக சட்டம் கொண்டு வர்றாரா அப்படி நான் கிருஷ்ணரை கூட நான் சொல்ல வரல. ஆனா நான் அதுக்கும் மேலேயே சொல்ல வர என்ன சொல்றேன்னா, பாரத தாயி, நான் நேரடியாக பாரத தாய் கூட இருந்து பாரத தாய் என்னுடைய இந்த பொறுப்பை கொடுத்து அந்த கிருஷ்ணர்கிட்ட இந்திரா உலகம் இந்த உலகம் உந்துடான்னு சொன்ன அதே மாதிரியே என்னன்ற அம்மா என்ன சொல்றாங்க, அந்த கிருஷ்ணனையே மனித அவதாரம் பண்ண சொல்ல காப்பாத்துறவனி, அப்ப நீ இந்த பெனாமி இந்த உலகத்துக்கே இந்த மண்ணும் காத்து நெருப்பு தண்ணி நீ பெனாமிடா, இந்த உலகத்துல நீ யாருக்கும் பயப்படாத. சட்டம் என்ன சட்டம், தெய்வலோக சட்டம் வந்து ஒரு சின்ன தவறு கூட இந்த உலகத்தில் செய்தால் இந்த உலகத்தை நான் அழித்து விடுவேன். பாரத தாய் என்ன சொல்றா, ஒரு சின்ன தவறு ஒரு மனிதன் செய்தால் இந்த உலகத்தை நான் அழித்து விடுவேன். அப்படி யார்கிட்ட சொல்றாங்க, காளி கிட்ட ஓபன் பண்ணி சொல்றாங்க. ஆனா காளியாலையும் இதை சரி பண்ண முடியாது, தீய சக்தியை பூமியில இறக்க வைக்கிறாங்க, மேல இருந்து தீய சக்தியை இறக்கிதான் இந்த போரை நடத்துறாங்க உலகத்தில். அப்ப காளி வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த தீய சக்தியா நிற்கும். ஆனா காளியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காளியை வந்து வெளியே கொண்டு வந்து நீ நேர்மையா மாறினா மட்டும்தான் இயற்கை வந்து சொன்ன பேச்சு, காளி சொன்ன பேச்சு கேட்கும். ஆனா காளி வரவில்லை, காளி இயற்கை கட்டுப்பாட்டுக்கு காளி தான் கட்டுப்பாடு இயற்கை. ஆனா காளி ஓபன் பண்ணி வெளியே வரணும், ஆனா வெளியே வரலன்னா காளி வெளியே நினைத்திய சக்திக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உலகத்தையே அழிக்கிறதான் இந்த காளியுடைய வேலை. இப்போ அப்ப பாரத தாயே பாரத பிரதமர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இந்த நாட்டினுடைய ராமன், இல்ல நீ ஒரு சிவபெருமான், இல்ல நீ கிருஷ்ணன் அவதாரம், நீ புரிஞ்சிக்க மனிதன் அவதாரம். ஏன்னா இந்த உலகத்திலே உனக்கு பேச தெரியுது, ராமனுக்கு பேச தெரியாது, சிவபெருமானுக்கு பேச தெரியாது, அவனுக்கு அஞ்சு பூதம் பஞ்சபூதம் தான் அவங்ககிட்ட இருக்கு, உனக்கு ஆறு அறிவு இருக்கிறது, கடவுளையே நீ கடவுளோட பெரிய சக்தி பெற்றவன் இந்த உலகத்துல,
அதனால மக்களை தவறு செய்து விட்டால் நான் ஆட்சி பண்ண முடியாது, அதனால நான் உங்களை உள்ளாருமே கொன்று விட வேண்டும், இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது, திரிய நான் துன்ன சோறு இல்லாம உடம்பு இல்லாம உங்களை எல்லாரையுமே நான் சிற வைத்து விடுவேன் அப்படின்னு பாரத தாய் சொல்றாங்க. அதனால நம்ம இந்தியாவை நம்ம எப்படி மாத்தணும்னு சொன்னீங்கன்னா, பிரதமரை தவறோ நம்ம முதலமைச்சரை தவறோ உலகத்திலே பொது விஷயங்களை பேசுவதற்கு யாருக்குமே நமக்கு உரிமை கிடையாது உலகத்துல. அப்படி ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் இந்த கொரோனா, இந்த தண்ணி, இந்த பூகம்பம் இதுல இருந்து நம்ம தப்ப முடியும் முதல். ஆனா பொதுமக்கள் எம்பி எம்எல்ஏ சிறு மக்கள் எல்லாம் இந்த மக்களாட்சியில பிரதமர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் கையில எடுத்து நாட்டை பேட்டி குத்துக்கினே இருந்தாங்கன்னா நம்ம இந்தியா பிரதமருக்கு தெய்வ சக்தியே உலகத்தில இருக்காது. தெய்வ சக்தி இல்லாம நம்ம பாரத பிரதமருக்கே நமக்கு ஆபத்து வந்துடும். பாரத பிரதமரை நம்மளால காப்பாற்ற முடியாது, நம்ம முதலமைச்சரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உலக நாட்டுல பாருங்க, நான் சொன்ன என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் உலக நாட கொன்னப்புறதான் நம்மளை கொல்ல முடியும். ஆனா உலக நாட்டுல கொரோனா கொண்டுகினே வருது, ஒரு பக்கம் போர் கொண்டுகினே வருது, ஒரு பக்கம் நெருப்பு அவங்களை தெத்திக்கினே வருது. அவங்களுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு, அவங்களால அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா தெய்வீக பாரத தாய் பிறந்த பூமியில நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது, ஆனா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ஜெயச்சேர்ந்த ராஜலிங்கம் வரவில்லை என்றால் அமெரிக்கா ஜப்பான் எல்லா நாட்டையும் ஏதுரா தலைமையில சொல்றேன், இந்த மண்ணில இந்த ஜேஜே வரலடானா, ஒரு நாடு கூட இந்த மண்ணில இருக்காது உன்ன கொஞ்ச நாள்ல. உக்ரைனுக்கு ஏற்பட்ட நிலைமை ஒவ்வொரு உலக நாட்டுக்கும் பூகம்பத்துல ஏற்படும், இதுல வந்து மாற்றமே இருக்காது, இதுல வந்து யாராலுமே தப்ப முடியாது. ரெண்டாவது நம்ம இந்தியா, இந்தியாவை தொடர்றதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, இது வந்து ஆரம்பம் நமக்கு. ஆனா நாளைக்கு வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஒரு பேர் அழிவை இந்த உலகத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து பயங்கரமான அழிவை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜேஜே வெளியே வர முடியாது. ஜேஜே வெளியே வரணும்னா பாரத தாய் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரழிவு மெட்ராஸ் திருவூர் மாவட்டத்துல வந்து சம்பரம்பாக்கம் ஏரி பூண்டி ஏரி மூலியமா தண்ணியை வெளியே கொண்டு வந்து எல்லாரும் நடு ரோட்ல நிக்க வச்சு பலாயிரம் உயிரை கொல்லும் போதுதான் நான் வெளியே வர முடியும். அப்படி பண்ணாதான் நான் வெளியே வருவேன், இல்லைன்னா வர முடியாது. அதே மாதிரி இந்தியாவில 1 கோடி மக்கள் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு? என்ன ஓபன் பண்ண வாய்ப்பே கிடையாது, யாராலையும் என்ன ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா சட்டத்தில் வந்து நான் ஒரு சாதாரண ரோட்ல ஒரு வேடன், நான் என்னை எடுத்து வெளியே கவர்மெண்ட் காமிக்காது. அதனால வந்து கவர்மெண்ட் மேல தப்பு கிடையாது. அதனால வந்து பேரழிவை நம்ம வந்து சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, நான் வராம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல பாரத பிரதமர் நினைச்சால், நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நினைத்தால் நான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இன்ன வரைக்கும் குத்தம்பாக்கம் காலிதான் செய்கிறார் என்று வீட்டில் 350 மெசேஜ் கிட்டத்தட்ட போய் குத்தம்பாக்கம் காலிக்கே நீதி கிடைக்காத ஒரு மண்ணு நம்ம மண்ணு தமிழ்நாட்டிலே. புத்தம்பாக்கம் காளி மன்னன் ஆட்சி பண்ணவோ பார்வதி தேவி பிறந்து அவதாரம் பண்ணி ஆதாரத்தோட கல்வெட்டுல இருக்கிற ஒரு தாய்க்கு நீதி கிடைக்காத ஒரு மண்ணு திருவள்ளூர் மாவட்டம். எனக்கு எப்படி நீதி கிடைக்கும்? அதனால காளி சொல்றேன், இன்னைக்கு காளிக்கு சொல்றேன், காளி அம்மா பார்வதி தேவி காளி, உன்னுடைய கணவன் ஆட்சி இந்த மண்ணில நிலைக்கணும்னா, உன் திருப்பதி பெருமாள் இந்த மண்ணில நிலைக்கணும்னா, உன்னுடைய புகழாரணி வாழ்ந்து வெள்ளக்காரன அடக்கன மண்ணு உண்மை என்றால், நீ ராஜீவ்காந்தி இட்டுன்னு வந்து இந்த இடத்துல ஆட்சி பண்ணது உண்மை என்றால், இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ள உன் சக்தியை இந்த மண்ணிலே நீ காமிக்கவில்லை என்றால், உன்னுடைய ஆட்சி உன் கணவன் ஆட்சி, உன் ராமன் ஆட்சி, சிவன் ஆட்சி இந்த மண்ணிலே காணாமல் போய்விடும் தாயே. ஆனா நீ இருக்கிற, என்னை வளர்த்தவள், நான் உன்னை கண்ணால் பார்த்தவன், என்னிடம் நீ பேசுபவள், நான் உன் கையால் நான் வளர்ந்தவன், எனக்கு தெரிந்த உன் சக்தியே உன்னும் சிலருக்கு என்னை மடக்கி வைத்து பூட்டி வைத்திருக்கும் சிலருக்கு நீ அவன் சக்தியை நீ உன்னும் கொஞ்ச நாள்ல நீ காட்டினா மட்டும்தான் இந்த மன்னன் ஆட்சி செய்ய முடியும். இல்லை என்றால் உன் கணவனுக்கு சோறு இருக்காது, உனக்கு சோறு இருக்காது, உனக்கு உடம்பு இருக்காது. அம்மா என்ன கோசிக்காத, ஏன் நான் உன்னை பேசுறேன்னா, என்னை பேச வைப்பவள் நீ, அதை கேட்பவள் நீ, என் பக்கத்தில் இருப்பவள் நீ,
எல்லாத்தையும் செய்பவள் நீ. ஆனா உனக்கு உடம்பு இருக்காது, ஆனா காது இருக்கிறது கேட்பதற்கு. அதனால் அம்மா பராசக்தி காளி இன்னும் கொஞ்ச நாளிலே இந்த மண்ணிலே உன் சக்தியை வெளியே காமிக்கும் போது இந்த ஜே ஜே ராஜலிங்கம் உன்னுடைய புகாரத்தை பரப்பி இந்த மக்களுக்கு அருள் செய்வேன் என்பதை தெரிவிக்கிறேன். புத்தம்பாக்கம் காளிக்கும், என்னை இந்த அளவுக்கு வெளியே கொண்டு வந்து என்னை பேச வைத்த பாரத தாய் தெய்வலோகத்தில் இருந்து கொண்டிருப்பவளுக்கும், இந்த மண்ணிலிருந்து பாரத தாய் அந்த அம்மாவுக்குள்ளோ ஐக்கியமான ஜெய என்ற என் தாய்க்கும் என் மனமானந்த நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.